ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான கொண்டக்கடலை ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம், சன்னா மசாலா ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து வெள்ளை மூக்கடலை நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சப்போஸ் ஊற வைக்கலன்னா 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்பதான் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வெந்து வரும். இப்ப நான் இதை வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து நல்லா இது பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இப்ப இந்த தண்ணியும் அப்படியே இருக்கட்டும், நம்ம இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு நான் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். 1 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்ப ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம வதக்கிட்டு அரைக்கத்தான் போறோம். இதுங்க வந்து நீங்க 1/2 கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இது கூட 1 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 1/2 அளவுக்கு வதங்கின உடனே 1/3 தக்காளி பழம் வந்து பழுத்த பழமா பார்த்து நான் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதோட வெங்காயத்தோட சேர்த்து இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பழமும் வதங்கி வந்தா போதும். இதை வந்து நம்ம ஆற வச்சு பைன் பேஸ்டை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப குக்கர் ஒன்னு வச்சுக்கிட்டேன். குக்கர் நல்லா சூடாயிட்டு வரட்டும். இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்ப சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள். இப்ப இது நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க, இந்த பச்சை வாடெல்லாம் போற வரைக்கும். இப்ப நம்ம வதக்கி எடுத்துட்டு வந்த வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதிக நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு நம்ம வதக்கி விட்டாவே போதுமானது. இது அளவுக்கு வதங்கி வந்தாவே போதுமானது. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையும் இதோட நம்ம சேர்த்துலாம். தண்ணியோட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எது அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அது அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே அருமையா இருக்கும். இப்ப வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மூக்கடையில் வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கோம். நீங்க பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்குங்க.
நான் வந்து பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறேன். நமக்கு உப்பு பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து குக்கர் மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, 5 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கொதிக்கி விட்டுக்கலாம். கொதிக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொட்டைகளை வந்து கரண்டியால இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. அப்பதான் வந்து ரொம்ப திக்கான கிரேவிய நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க முழுமையா கூட கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கிரேவி வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னுமே திக்கான கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்க கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலா நம்ம கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போறேன். பாருங்க, சப்பாத்தி கூட சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.